டிஎன்எஸ்ஆர்பி நடத்துகிற பிசிஎன் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் உண்டு. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமில் 400 meters வந்து எப்படி ஓடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ஹரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 400 வீடியோக்கான டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். ஸோ இப்போ தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் நேரமின்மை காரணமாக வந்து வீடியோ போட முடியல. பட் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து பெஸ்ட்டான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து எப்போவுமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள தெளிவாக்கலாம். டிஎன்எஸ்ஆர்பி மென்ஸுக்கு எப்போவுமே 400 meters வந்து ஈவெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ உமன்ஸுக்கு வந்து 200 meters வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் வந்து நம்ம ஒரே ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 400 meters வந்து உங்களுக்கு ஈஸியாக 60 seconds அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஸோ இது இரண்டுக்கும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக வந்து டபுள் ஸ்டார் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க் அவுட் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஒர்க் அவுட்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக டபுள் ஸ்டார் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 200 meters சரி, 400 meters சரி, ட்ராக் தான் எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட 8 track உண்டு. ஸோ 8 track வந்து நீங்கள் வந்து எப்படி வச்சுருப்பீங்க, எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்கை ஓடுறவங்களும் 8th track ஓடுறவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ராக்கில் ஓடுறவங்க 8th track இருக்கிறவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 200 meters அதே தான். ஸோ 200 meters பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு வேரியண்டாக இருக்கும். இதுக்கும் மெயினான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதல்ல ஸ்லோவாக ஓடிட்டு கடைசியில் ஸ்பீடாக ஓடணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் முன்னாடி ஸ்பீடாக ஓடிட்டு கடைசியாக ஸ்லோவாக ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஓடையே தேவையில்லை. ஈக்குவலான ஸ்டெப் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஈஸியாக வந்து டபுள் ஸ்டார் போட்டலாம். அதாவது 400 meters ஈஸியாக வந்து 60 seconds வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, அதாவது ஓடும்போது. அதே மாதிரி நீங்கள் ஈவெண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஈவெண்ட் வந்து டெய்லி ஓடாதீங்க, வீக்லி ஒரு டைம் கூட ஓடாதீங்க. 2 weeks ஒரு தடவை கூட அந்த 400 and 200 வந்து ஓடி பழகுங்க. அது வரைக்கும் நான் வந்து சும்மாவே இருக்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த நேரங்களில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிண்ட் 25 meters எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வந்து ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 sprints தான் அடிங்க. ஸோ அது உங்களுக்கு கெப்பாசிட்டி கூட்டும். நீங்கள் வந்து ஈவெண்ட் ஓடி நீங்கள் ஓடுற கெப்பாசிட்டியை தாண்டி இந்த ஸ்ப்ரிண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிண்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக வந்து டபுள் ஸ்டார் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் அப்படிங்கனால முதல்ல 2 steps எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறவங்க எல்லாருமே லாங் ஸ்டெப் போட்டு ஓடுவாங்களா, ஷார்ட் ஸ்டெப் போட்டு ஓடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஷார்ட் ஸ்டெப் போட்டு ஓடுவாங்க, நிறைய பேர் லாங் ஸ்டெப் போட்டு ஓடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை போட்டு ஓடுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் லாங் ஸ்டெப் போட்டிங்கனாலே ஸ்லோவாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலுமே அந்த லாங் ஸ்டெப் போடுறவங்க வந்து மெதுவாக ஓடினாலுமே அவங்கள தாண்டி மின்னல் வகத்தெல்லாம் போவாங்க. அது உங்களுக்கு கிரவுண்டில் பார்த்தாலே தெரியும். அவன் மெதுவாக தான் ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுருவாங்க, ஆனால் அவங்க ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரை ஈக்குவல் பண்ணி ஓடாதீங்க. அவங்களுடைய ஸ்டெப்பை வந்து உங்கள் ஸ்டெப்புக்கு வந்து ஈக்குவலாக எடுக்காதீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டெப் எதுவோ அதை வச்சு நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாருங்கள். டெய்லி வந்து நீங்கள் வந்து பீச்சு கிடச்சதுன்னா, பீச்சில் இடம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பீச்சில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாடி எவ்வளோ டயர்டாகுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கான கெப்பாசிட்டியும் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்டெமினா எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு தான் உங்களுடைய கெப்பாசிட்டி எப்போவுமே தீர்மானிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உடம்பு வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரிண்ட் அடித்து டயர்டாக முடியுமோ அவ்வளோத்துக்கு ஸ்ப்ரிண்ட் அடித்து டயர்டாக்குங்க. ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் இந்த 200 400க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும், ஈஸியாக டபுள் ஸ்டார் போடலாம் அப்படிங்கிறத வீடியோக்கு பின்னாடி வருது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டபுள் ஸ்டார் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க.
பார்த்துட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப பயன்படுத்திகிட்டே இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 200 நாளும் சரி 400 நாளும் சரி, ஸோ உமன் மென் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈவெண்ட் அடிச்சு பாருங்கள். ஸோ ஈஸியாக டபுள் ஷர்ட் போடலாம். ஸோ உங்களுக்கான டைம் வந்து வேரியண்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டைம் கொண்டு வந்தீங்களோ அதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக கொண்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தியாருங்க. இந்த நியூஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.